மக்கள் பணிக்காகவே ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் காணலாம். தீவிரமான மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மனமுவந்து ராஜினாமா செய்திருக்கிறேன். நான் தெலுங்கானா மக்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் புதுச்சேரி மக்கள் என் மீது காட்டிய அபரிதமான அன்பிற்கும் நான் நன்றியுடையவளாக இருப்பேன். எனக்கு ஆளுநராக வாய்ப்பு அளித்த குடியரசுத் தலைவர், மரியாதைக்குரிய பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எனது உள்ள கிடக்கை மக்களுக்கு நேரடி பணியாற்றுவது. நான் மக்கள் ஆளுநராகத்தான் இரண்டு மாநிலத்திலும் இருந்தேன். ஆக தீவிரமான மக்கள் பணி ஆற்றுவதற்காக என் விருப்பத்தின் பேரில் நான் ராஜினாமா செய்திருக்கேன். என்னோட ராஜினாமா முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அதற்கப்புறம் எனது வருங்கால திட்டத்தை உங்கள்கிட்ட நேரடியாகவே நான் தெரிவிக்கிறேன். இப்போ நான் ராஜினாமா செய்திருக்கிறேன், மக்கள் பணிக்காக செய்திருக்கிறேன் என்பது உண்மை. தான் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டால், வரக்கூடிய மக்களவை தேர்தலில் நேரடியாக போட்டியிட வாய்ப்பு இருக்கா தெலுங்கானா? ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு கூப்பிட்டு பதில் சொல்கிறேன்.